நம் அன்பு பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையுடன் பயிற்றுவித்து வரும் என் அன்பு பெற்றோர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம 62nd சாப்டர் வாழ்வதற்கு 9 என்ற தலைப்பினுடைய தொடர்ச்சியை பற்றி தான் படிக்க போகிறோம். அம்மையார் தான் நேரடியாக பார்த்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. ஒரு முறை அவங்க காரில் போகும்போது பிள்ளைங்க சாப்பிட்றதையும் அந்த சாப்பாட்டை குறித்து பெற்றோர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதையும் அம்மையார் கேட்டாங்களாம். அப்போது அதில் ஒரு பெற்றோர் என்ன சொன்னாங்கன்னா, என் பிள்ளை சாப்பாட்டில் மாமிசமும் கேக்கும் இல்லைன்னா சாப்பாடே இறங்காது அப்படின்னு சொன்னாங்களாம். மத்தியான சாப்பாட்டு நேரம் வந்த பொழுது அம்மையார் அந்த பிள்ளைங்க தட்டில் பிரெட், பன்றி இறைச்சி, ஊறுகாய் மற்றும் கேக் இருந்ததை பார்த்தாங்களாம். பிள்ளைங்க என்னமோ அதை ரொம்ப ஆசையாக சாப்பிட்டாலும் அவங்க முகத்தை பார்த்தா ரொம்ப வெளிரி போய் சோர்வடைஞ்சு காணப்பட்டுச்சான். அப்போ தான் அம்மையாருக்கு புரிஞ்சுதான் பிள்ளைங்க வயிறு எவ்வளவு பாடுபடுதுன்னு. இந்த மாதிரியான உணவுகள் வயிற்றுக்கு பாரமானதாயும் முகத்தை சோர்வடைய செய்கிறதாயும் இருக்கிறது. இதைவிட இன்னும் ஒரு விஷயம் என்னதுன்னா, அந்த இடத்துல இன்னும் ஒரு குடும்பம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். இந்த குடும்பத்து பிள்ளைகள் மற்ற குடும்பத்து பிள்ளைகளுடைய தட்டில் இருந்த பிரெட், சீஸை ஆசையாக பார்த்தாங்களாம். அதை பார்த்ததுக்கப்புறம் இவங்க தட்டில் இருந்த சாப்பாட்டை சாப்பிட ஆசையே வரலையாம். இதை பார்த்த அந்த பிள்ளைகளோட தாய் தாங்க முடியாமல் உடனே அந்த பிரெட் சீஸ் சாப்பிட்டு இருந்த குடும்பத்துக்கிட்ட போய், என் பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் சீஸ் கொடுங்க, என் பிள்ளைகள் ரொம்ப ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி கொடுத்தாங்களாம். அதோடு இல்லாமல் அவங்க சொன்ன டயலாக் என்னதுன்னா, என் பிள்ளைங்க ஒன்றுக்கு ஆசைப்பட்டுட்டாங்கன்னா அதை எப்படியாவது அவங்களுக்கு சாப்பிட வாங்கி கொடுத்துடுவேன், ஏன்னா வயிற்றுக்கு என்ன சாப்பாடு தேவையோ அது அந்த சாப்பாட்டை கேட்குது அப்படின்னு சொன்னாங்களாம். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதுன்னா, நாம் நம்முடைய பிள்ளைங்க ஆசைக்கு செவிசாய்த்து அவங்க என்ன ஆரோக்கியமற்ற உணவை கேட்டாலும் அதை நாம் வாங்கி கொடுத்து விடுகிறோம் என்பது தான். தவறான ஆரோக்கியமற்ற உணவு பழக்கத்தை பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்கும் பெற்றோர்கள், நான் என் பிள்ளைக்கு சரியான உணவை கொடுத்து நற்பாதையில் தான் வளர்க்கிறேன் என்று சொல்ல முடியாது. தவறான உணவு என்பது ஒரு தவறான போதனைக்கு நிகரானதாக இருக்கிறது. அதே வேளையில் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகள் ஆரோக்கியமான உணவிலும் ஆரோக்கியமான தேவ அறிவிலும் வளரும் பொழுது சமாதானத்தின் பிள்ளைகளாயும் பூரண அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாயும் இருப்பார்கள். உணவு பழக்க வழக்கத்தில் இதை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது என்று சரியாக நம்மால் பிரிக்க முடியாது. நீங்கள் வாழும் இடத்தில் பழங்கள், தானியங்கள், காய்கறிகள், கொட்டைகள் கிடைக்குமானால் அதுவே சரியான உணவு. அத்தகைய பகுதியில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாமிச உணவு சரியானது அல்ல. இன்னும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும்னா, மாம்சத்தை சாப்பிட்றவங்க மிருக குணத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்க கிட்ட அன்பு, பண்பு என்கிற குணங்கள் தணிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிருகங்கள் செடி கொடிகளை சாப்பிட்டு பலனடையுது. அதே மிருகத்தின் மாம்சத்தை சாப்பிட்டு நாமும் பலனடைகிறோம். ஆனால் இப்படி மாம்சத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், நாம் நேரடியாக காய்கறிகளை சாப்பிட்டு கிடைக்கும் ஊட்டச்சத்துக்களில் பாதிக்கும் குறைவாகத்தான் கிடைக்கும். அப்போது நம்ம நேரடியாக காய்கறிகளை சாப்பிட்டோம்னா அது நமக்கு அதிக பலன் மற்றும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதுதான் தேவனுடைய திட்டமும் கூட. இன்னைக்கு உள்ள அநேக மிருகங்கள் நோய்வாய்ப்பட்டவைகளாக இருக்கின்றன. அதுலேயும் டிபி, கேன்சர் உள்ள மிருகங்கள் அதிகமாக இருக்குது. இதை நம்ம சாப்பிடும் பொழுது இந்த நோய்கள் நம்மையும் தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே ஜபத்தோடு நம் உணவு பழக்கத்தை செயல்படுத்துவோம் பெற்றோர்களே. நம்ம மாமிச உணவு சாப்பிட்டோம்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் நமக்கு உடனே தெரியாது. அதனால அது ஒரு நன்மை தரக்கூடிய உணவுன்னு சொல்லிட முடியாது. ஸோ இதுதான் நம்ம சரியான முடிவு எடுக்க வேண்டிய காலம். பரிசுத்தமுள்ள தேவனை காண வாஞ்சிக்கும் பிள்ளைகளாகிய நாம் எப்படி நம் உடலிற்கும் ஆரோக்கியத்திற்கும் தீமையை விளைவிக்கும் உணவை உண்ணலாம்? இன்னைக்கு ஒரு வீட்டில் அல்லது ஒரு ஃபங்க்ஷனில் மாமிச உணவு இருந்ததுன்னா அது ஒரு பெரிய கௌரவமாகவும் ஆடம்பரமாகவும் பார்க்கப்படுது.
ஆனால் ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போமே. தேவன் படைத்த சிருஷ்டிப்பை நாம் மாமிச இச்சைக்காக கொன்று அதை சாப்பிட்டோம்னா அதை எப்படி நம்ம கௌரவம்னு சொல்லலாம்? அதுவும் நம்மளை மாதிரி ஒரு சக சிருஷ்டிப்பு தானே, அது பாவம் இல்லையா? ஸோ சிந்தித்து தேவனுக்கு பிரியமான உணவை உண்பதற்கு நாமும் நம் குடும்பமும் முயற்சி செய்வோம். ஒரு உண்மையான விஷயம் என்னதுன்னா, தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கும் பிள்ளைகள் மாமிசத்தை விட்டு விடுவார்களாம். ஏன்னா மாமிசம் உண்பதால் தேவனோட ஒருங்கிணைந்து வாழ முடியாது. ஸோ அதை உணர்ந்தவர்களாய் சரியான தீர்மானத்தை எடுத்து தேவனுடைய பாதையில் செல்ல ஜெபிப்போமாக. மேலும் பழங்கள், தானியங்கள் இவைகளை சாப்பிடுவதற்கு நாம் நம் பிள்ளைகளை ஊக்குவித்து பயிற்றுவிக்கும் பொழுது, ஏதேனில் நம் ஆதி பெற்றோர்கள் கொண்டிருந்த சிந்தையை நாமும் நம் பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளலாம். தேவனுக்கும் இது பிரியமாய் இருக்கிறது. எனவே தேவன் நமக்கு கொடுத்த சரியான உணவு முறையை கை கொள்ள நல்ல தீர்மானத்தை எடுக்கும்படிக்கு தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன்.